Good morning, students. Welcome to 8th Standard Mathematics. Today's topic, Compound Variation, Part 2. Dear students, Life Mathematics, Compound Variation, last class, Direct Variation, Direct Inverse Variation, Near Moral, Near Ketir Moral, third type, Inverse Direct Variation. Either near moral. So example 4.21. If 81 students can do a painting on a wall of length 448 meters in 56 days, then how many students can do the painting on a similar type of wall of length 160 meters in 27 days? Think about it. ஒரு வால்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெயிண்ட் பண்றாங்க, சுவர்ல வந்து ஒரு ஓவியத்தை வந்து வரைகிறாங்க. ஸோ அப்படி வரையும் பொழுது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 81 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்றாங்க. ஸோ அந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா அதனுடைய வாலோட லென்த் 448 மீட்டர் இருக்கு, 56 டேஸ் அவங்களுக்கு தேவைப்படுது. அதே போல 160 மீட்டர் லென்த் இருக்கிற ஒரு வாலை 27 டேஸ்ல அவங்க பெயிண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எத்தனை மாணவர்கள் வந்து அதை பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ அதுக்கான ஆன்சரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸ் நம்ம ஒன்று போட்டுக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது டேஸ் கொடுத்துருக்குறாங்க, எத்தனை டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டேஸ், அடுத்து லென்த் ஆஃப் த வால், இது மூணு தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நாம எழுதிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 81 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 56 டேஸில் 448 மீட்டர் வாலை பெயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 27 டேஸில் 160 மீட்டர் லென்த் இருக்கிற வாலில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ 160 மீட்டர் இருக்கிற அந்த வாலை 27 டேஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணணும், அதுதான் இப்போ கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸையும் டேஸையும் கம்பேர் பண்ணணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸையும் டேஸையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் வேரியேஷன். ஏன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு வந்து டேஸ் வந்து குறையும். அதிக ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது சீக்கிரமாக அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, குயிக்காக ட்ரா பண்ணி முடிச்சிருவாங்க. அப்போ நான் அவங்களுக்கு வந்து கம்மியான நாட்கள் இருந்தால் போதும். இங்கே வந்து லென்த்தை வந்து இப்போ கன்சிடர் பண்ண வேண்டாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு எதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸையும் டேஸையும் மட்டும் நம்ம கம்பேர் பண்ணலாம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும் பொழுது இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும்போது டேஸ் குறையுது, டேஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே கான்செப்ட். ஸோ அதிக ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் குறைவான நாட்களில் அதை ட்ரா பண்ண முடியும். அதே போல் குறைவான ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் அதிக நாட்கள் அதை ட்ரா பண்ண தேவைப்படும். ஸோ இது ரெண்டு இன்வெர்ஸ் வேரியேஷன் ஹை அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸையும் இந்த லென்த் ஆஃப் த வால் அந்த ஒர்க் அதையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா அதிகமான வாலை வந்து அவங்க பெயிண்ட் பண்ண முடியும். இங்கே வந்து டேஸ் வந்து நீங்கள் விட்டுருங்க. ஸோ இதை ரெண்டு மட்டும்தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸையும் லென்த்தும் மட்டும்தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும். அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது அதிகமான லென்த்து வந்து அவங்களால பெயிண்ட் பண்ண முடியும். ஸோ குறைவான ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா குறைவான லென்த்து தான் அவங்களால பெயிண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இது ரெண்டுமே அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அதிகரிக்கும் பொழுது இந்த ஒர்க் அந்த லென்த்து வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதே போல் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குறையும் பொழுது அதனுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது, ஒர்க்கும் கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து டைரக்ட் வேரியேஷன். ஸோ இது வந்து டி அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டையும். இது வந்து டைரக்ட் வேரியேஷன். இப்போ இதை வந்து எக்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 81 இங்கே எழுதியிருந்தேன், 81 இன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது இன்வெர்ஸ் வேரியேஷன். இன்வெர்ஸ் அப்படின்னா நீங்கள் டவுன்வேர்ட்ஸில் ஆரோ மார்க் போட்டுக்காங்க. அப்போ வேல்யூஸை பார்த்தீங்கன்னா 56 டிவைடட் பை 27 அப்படின்னு எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்டு இது வந்து டைரக்ட் வேரியேஷன். ஸோ டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னா அப்வர்ட்ஸில் ஆரோ மார்க் போட்டுருக்காங்க. ஸோ 160 டிவைடட் பை 448 அப்படின்னு எழுதணும். இப்போ
இதை கேன்சல் பண்ணலாம். நைன் டேபிளில் கேன்சல் பண்ணலாம். த்ரீ நைன்ஸா 27, நைன் நைன்ஸா 81. இப்போ த்ரீ டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஒன் த்ரீஸா 3, த்ரீ த்ரீஸா 9. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 160, 448 ஃபோர் டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஃபோர் ஃபோர்ஸா 16, ஸோ ஜீரோ இருக்குது, ஸோ ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது திரும்பவும் இதை ஃபோர் டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். ஒன் ஃபோர்ஸா 4, ஒன் ஃபோர்ஸா 4, டூ ஃபோர்ஸா 8. திரும்பவும் நம்ம ஃபோர் டேபிள்லேயே கேன்சல் பண்ணலாம். டென் ஃபோர்ஸா 40, டூ ஃபோர்ஸா 8, பேலன்ஸ் வந்து 3 இருக்குது, இங்கே வந்தால் 32. அப்போ 8 ஃபோர்ஸா 32, 28 வந்துடுச்சு. இப்போ இந்த 28-க்கும் 56-க்கும் கேன்சல் பண்ணலாம். ஒன் டைம் 28 இஸ் 28, டூ டைம்ஸ் 28 இஸ் 56. ஸோ 28 டூவால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 56 கிடைக்கும். ஸோ டூ டைம்ஸ், அப்போ 3 2 6, 6 × 10 நமக்கு 60 வந்துடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 60 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 27 டேஸில் 160 மீட்டர் லென்த் இருக்கிற வாலை பெயிண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.22, இன்வெர்ஸ் இன்வெர்ஸ் வேரியேஷன், எதிரெதிர் மாறல். இஃப் 48 மென் ஒர்க்கிங் 7 ஹவர்ஸ் எ டே கேன் டூ எ ஒர்க் இன் 24 டேஸ், தென் இன் ஹவு மெனி டேஸ் வில் 28 மென் ஒர்க்கிங் 8 ஹவர்ஸ் எ டே கேன் கம்ப்ளீட் த சேம் ஒர்க். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே மென் கொடுத்துருக்குறாங்க, 48 மென் இருக்காங்க, அவங்க ஒவ்வொரு நாளும் 7 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்பொழுது அந்த ஒர்க்கை பார்த்தீங்கன்னா 24 டேஸில் முடிக்கிறாங்க. ஸோ இங்கே மென்னு எடுத்துக்கிறோம், ஹவர்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ ஹவர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அடுத்து டேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 48 மென்னு 7 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு. ஸோ 24 டேஸில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 28 மென்னு 8 ஹவர்ஸ் எ டே வந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா, பர் டேவுக்கு வந்து 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணால் ஹவு மெனி டேஸ் அவங்களுக்கு தேவைப்படும் கம்ப்ளீட் பண்ண சேம் ஒர்க்கை, எத்தனை நாளையில் அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதே வேலையை தான் இந்த 48 மென் 7 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணி 24 டேஸில் முடித்த அந்த வேலையை 28 மென்னு 8 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணி எத்தனை நாளையில் அதை முடிப்பாங்க, அந்த ஒர்க்கை, அதே சேம் ஒர்க்கை இவங்க எத்தனை நாளையில் முடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளவு நாள் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேஸ் தான் நமக்கு தெரியாது, அந்த எக்ஸை தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதை நாங்கள் இந்த டேஸை அப்படியே ஃபிக்ஸ்டாக வச்சுக்காங்க. ஸோ இதோட தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம், மென் அண்ட் ஹவர்ஸை டேஸோட கம்பேர் பண்ணி இது இன்வெர்ஸ் வேரியேஷனா இல்லை டைரக்ட் வேரியேஷனா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டேஸோட மென்னை கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா, மென் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த ஒர்க்கை வந்து சீக்கிரமாக முடிச்சிருவாங்க. இப்போ மென் அதிகமாக இருந்தால் டேஸ் வந்து குறையும். சப்போஸ் மென் வந்து ஆண்கள் வந்து குறைவாக இருந்தாங்க அப்படின்னா நாட்கள் அதிகமாக தேவைப்படும், அந்த ஒர்க்கை செஞ்சு முடிக்க அவங்களுக்கு அதிக நாட்கள் தேவைப்படும். ஸோ அப்போ மென் குறையும் பொழுது நாட்கள் அதிகரிக்குது, மென் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது நாட்கள் வந்து குறையுது. ஸோ இது வந்து எதிர்மாறு, இன்வெர்ஸ் வேரியேஷன். ஸோ இது வந்து ஐ அப்படின்னு இங்கே எடுத்துக்காங்க. இதுக்கு ரெண்டு டேஸுக்கும் மென்னுக்கும் இடையில இருக்கிற அந்த ரிலேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இன்வெர்ஸ் வேரியேஷனாக இருக்கு. அடுத்தது டேஸுக்கும் ஹவர்ஸுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். இங்கே அதே தான், ஒரு நாளைக்கு அவங்க அதிக மணி நேரம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அந்த வேலையை சீக்கிரமாக முடிச்சிருவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு குறைவான மணி நேரம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அந்த நாட்கள் வந்து அதிகமாகும், அவங்களுக்கு அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண அதிக நாட்கள் எடுத்துக்கொள்ளும். ஸோ அப்போ இதுவும் வந்து ஹவர்ஸ் குறையும் பொழுது நாட்கள் அதிகரிக்குது, ஹவர்ஸ் அதிகமாக இருந்தால் நாட்கள் வந்து குறையுது. ஸோ இதுவும் இன்வெர்ஸ் வேரியேஷன் தான். ஸோ இப்போ நம்ம இதனுடைய எக்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 24 எழுதிருங்க இன்ட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா இது இன்வெர்ஸ் வேரியேஷன். இன்வெர்ஸ் அப்படின்னா நான் முன்னாடி சொன்னேன், டவுன்வர்ட்ஸில் நீங்கள் ஆரோ மார்க் போட்டுக்கணும். ஸோ 48 டிவைடட் பை 28 அப்படின்னு எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும்
இன்வெர்ஸ் வேரியேஷன் தான். அப்போ இதுவும் டவுன்வர்ட்ஸில் நீங்கள் ஏரோ மார்க் போட்டுக்காங்க. அப்போ 7/8 அப்படின்னு எழுதணும். ஓ இன்ட்டு 7/8 எழுதியாச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம், ஃபோர் டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 12 ஃபோர்ஸா 48, 7 ஃபோர்ஸா 28. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 7 இருக்கு, இந்த 7க்கும் 7க்கும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 8க்கும் 24க்கும் கேன்சல் பண்ணலாம். 1 8 ஆர் 8 3 8 ஆர் 24. இப்போ 3 12 ஆர் 36. ஸோ 36 டேஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ 28 மென் வந்து 8 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த சேம் ஒர்க்கை இவங்க 24 டேஸில் முடித்தாங்க, இவங்க 36 டேஸில் அதை முடிப்பாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த சம்ஸை நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் 4 டைப் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த 4 டைப்பையும் நீங்கள் கம்பேர் பண்ணி இதுக்கு உள்ள வித்தியாசத்தை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு டாபிக் நியூ டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.